இன்னைக்கு நம்ம மாம்பழத்தில் கேக் பண்ணலாம். மாம்பழத்தில் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இது கழுவி தோல் எடுத்து பீஸ் பண்ணி ஒரு கப்பு மாம்பழத்துடைய பீஸ் எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு 1.5 கப்பு சிரோட்டி ரவா எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில், 1 கப்பு பால், டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், முந்திரி கட் பண்ணி எடுத்துருக்கிற கிரானிஷ்காக, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கேக் பண்ணலாம். முதல் இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை மிக்சியில் போட்டுட்டு இருக்கிறேன். வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா நைஸாக மிக்ஸி பண்ணிக்கலாம். இன்னொரு ஜாரில் சிரோட்டி ரவை போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸி பண்ணியிருக்கிற சிரோட்டி ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்ஸி பண்ணி வச்ச அந்த மாம்பழம் அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப்பு பால் போட்டுட்டு இருக்கிற பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க தட்டு மூடிட்டு இப்போ இது வச்சு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு ரெஸ்டில் வச்சிடலாம். பாருங்கள் இது ரெஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா மாவு ரெடியாக இருக்குது. இது இப்போ இதில் பேக்கிங் சோடா போட்டுட்டு இருக்கிறேன். அரை கப்பு பால் மீத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 1/2 கப்பு பாலும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுட்டு இருக்கிறேன். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. பால் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ கேக்கு ட்ரேயை கிரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேக் ட்ரேயில் இது போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி டேப் பண்ணால் ஏரெல்லாம் போயிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியில் கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். கேக் ஓவன் நான் 180 டிகிரியில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரியில் ஒரு 1/2 அவர் இல்லை 40 மினிட்ஸில் பேக் ஆகிடும். பாருங்கள் கேக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. இது நான் உங்களுக்கு கட் பண்ணி கூட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கட் பண்ணி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக கேக்கு ரெடி. மேங்கோ கேக்கு ரெடி.